இருப்பவராக இருப்பவரே என்றும் மாறாத என் தெய்வமே. இருப்பவராக இருப்பவரே என்றும் மாறாத என் தெய்வமே. நன்றி ஐயா உமக்கு நன்றி ஐயா, நாள்தோறும் நாள்தோறும் நன்றி ஐயா. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven. You came from heaven to earth to show the way from the earth to the cross, my debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Unde namam uyathiruve பாடி மகிழ்ந்திருவேனே, என் வாழ்வு நிறைந்தவ நீரே, மேற்க வந்தேன் மகிழ்ந்திருவேனே. பாதை காட்டிடவே, பாதை காட்டிடவே, உயில் வந்திரே, சிலுவை சென்றவரே, போதுமே எந்த நாளிலுமே, எந்த நிலையிலுமே, எந்த வாழ்விலே, ஏசு போது எனக்காய் ஜீவன், எனக்காய் தேவன் விட்டவரே, என்னோடு இருந்தவர், ஆமே சொல்லுவோம், எனக்காய் தேவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழிநடத்த உண்மையுள்ள தேவன் வழிநடத்துவார், தீர்க்க வந்திருவாரே, என்னை என்றும் வழிநடத்துவாரே, என்னை சந்திக்க இயேசு போதுமே. இயேசு எல்லோரும் சேர்ந்து பாடுவோம், இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்விலே, இயேசு போதுமே. சிலுவை அந்த போரிலே இயேசு நீரே மறித்து போனீரே, சிலுவை அந்த போரிலே இயேசு நீரே மறித்து போனீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே, ஆமே சொல்லுவோம், ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஹல்லேலூயா, 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 ஆமே, ஹல்லேலூயா, எஸ் லார்ட், ஹல்லேலூயா, 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 உம்மை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சொல்லும் நீரொருவரே ரட்சக, நீரொருவரே, நீரொரு எஸ் ஆண்டவர், நீரொருவரே ரட்சக, ஹல்லேலூயா, 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 எல்லாரும் கண்ணுக்கு சொல்லுவோம், let's all raise our hands and say hallelujah to the king of kings, hallelujah, hallelujah.
ரத்தம் செந்தி மேட்டவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் இரக்கம் நிறைந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் அல்லேலூயா ஹோசன்னா ஓ யெஸ் லார்ட் வி வர்ஷிப் யூ திஸ் மார்னிங் Hallelujah, Hosanna, Hosanna to the King of Kings. Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna. We rode. Yes, he rose on the third day and gave his life for you and for me, so that me may live. And not perish in eternal hell. ஜோபு புஸ்தகம் 19 அதிகாரம் 25 வசனத்தை எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். Let's turn to Job chapter 19 verse 25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் I know that my redeemer lives. அவர் தன் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். And that in the end he will stand upon the earth. சொன்னவர் இருந்த நாள்ல இயேசு கிறிஸ்து பிறக்கவும் இல்லை காரியமும் இல்லை ஒண்ணுமே இல்லை ஆனா அவர் எப்படி சொல்லி இருக்காருன்னு பாத்தீங்களோ We see the person who said this was not there when Jesus was born or anything but we see what he writes அப்போ இயேசு கிறிஸ்து அங்கே மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார் When Jesus Christ overcame death and was resurrected ஆகவே தான் நாம் சொல்லுகிறோம் மரணமே உன் கூரங்கே பாதாளமே உன் ஜெயம் அங்கே என்று சொல்லி That's why we say oh death where is your sting and where is your victory அங்கே அவர் பாதாளத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார் He overcame death and was resurrected. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஆகவே பாதாளமே உன் ஜெயம் அங்கே என்று நாங்கள் கேட்கிறோம். Therefore we ask oh hell where is your sting? சத்துருவை ஜெயித்து அவர் உயிர்த்தெழுந்தார். He overcame the enemy and he was resurrected. ஆகவே தான் சத்துருடைய வல்லமையின் மேல் நாம் அதிகாரம் பெறுகிறோம். That's why we have authority over the enemy. Amen. Amen. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னது பழைய ஏற்பாட்டில் உள்ள ஜோபு. We see Job in the Old Testament he says he knows his redeemer lives. ஜோபை போல கொடிய பாடுகளின் வழியாய் சென்ற வேறு பரிசுத்தவான்களை வேதத்திலே காணவே முடியாது. We cannot see any other holy people in the Bible who endured such a hardship like Job did. ஒரு நாள்ல 10 பிள்ளைகள் இறந்தார்கள். He lost 10 children in one day. சொத்துக்களை இழந்தார். Lost all his possessions. சரீரம் முழுவதும் கொடிய வியாதி. He had sickness all over his body. அங்க பருக்கள் எல்லாம் He had all the boils. சொந்த மனைவியே சொல்றா அவரிடம் தேவனை தூசிக்கும்படி ஆலோசனை சொல்றார். His own wife counsels him to go against God. நீங்க எப்படியோ தெரியல யோபுவின் மனைவி மாதிரி யாரும் இருந்துடாதீங்க. Therefore no one be like Job's wife. ஆனால் பாருங்கள் ஜோப் 19 அதிகாரம் 23-24 சொல்லுகிறது ஜோப் chapter 19 verse 23 and 24 says ஆ நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமா இருக்கும் அவைகள் ஒரு புத்தகத்தில் வரையப்பட்டு oh that my words were recorded that they were written on a scroll அல்லது என்றென்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே உளிவெட்டாகவும் that they were inscribed with an iron tool on lead ஈய எழுத்தாகவும் பதித்திருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்கிறார் and that or they were engraved in rock forever பாருங்கள் அந்த பழைய ஏற்பாட்டு பக்தன் அந்த வார்த்தை எப்படி இருக்க வேணும் என்று விவரிச்சு சொல்கிறார் he says how the words need to be இந்த 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 பகுதியிலே ஜோபு கர்த்தருக்கு சூட்டிய பெயர் தான் மீட்பர் என்பதாகும் Here the name that Job gives to the Lord is Redeemer. அது மாத்திரமல்ல அவர் சொல்றார் என் மீட்பர். Not only that he says my Redeemer. என்றவர் சொந்தம் பாராட்டுகிறார். He makes it his own. உரிமையோடு ஜோபு சொல்லுகிறார். He says that with authority.
மீட்பர் என்ற வார்த்தைக்கு என்ன பெயர் என்று உங்களுக்கு தெரியும்? We know what this redeemer means. மீட்டெடுக்கிறவர், the one who redeems us, காப்பாற்றுகிறவர், who saves us, பாதுகாக்கிறவர், protects us, ரட்சிக்கிறவர், save. இப்படி எல்லாம் அர்த்த மீட்பர் என்ற சொல்லுக்கு. Therefore redeemer means all of these words. சோ உலக பிரகாரமாய் விபத்திலிருந்து ஜனங்களை மீட்டெடுப்பவர்களையும் and for those who redeem people in this world, மீட்பு படையினர் என்று தான் சொல்லுகிறார். We see how they redeem their redeemers as well. ரவுடிகளின் கையிலே சிக்கி பெண்களை விடுவிப்ப பெண்களை எல்லாம் போய் விடுவிப்பதே மீட்பு தான். Redeeming even little girls from rowdy people. ஆனால் இந்த மீட்பு கொஞ்சம் வித்தியாசமானது. But this redeemer is different. ஒரு முறை ரஷ்யாவிலே உள்ள ஒரு சபையிலே அங்க ஆராதனை ஈஸ்டர் ஆராதனை நடத்தி கொண்டிருந்த பொழுது in an Easter service in Russia one time. அப்படியோ அரசாங்கத்துக்கு தெரிந்து அந்த போதகரை கைது செய்ய அங்க போலீசார் வந்தார்கள். Somehow the government found out, the police came to take the pastor. அவர் சத்தத்தை உயர்த்தி சொன்னாராம், என் மீட்பு உயிரோடு இருக்கிறேன்னு முழக்கமா சொன்னாராம். He raised his voice loudly and said, my redeemer lives. போலீஸ்காரனும் போயிட்டான். அந்த வார்த்தைகள் விசுவாசன் உள்ளத்திலே தீப்பொறியாய் அக்னியாய் வேலை செய்தது. We see the police left and those words how it acted upon them. அவர்களும் என் மீட்பு உயிரோடு இருக்கிறார்னு முழக்கமிட்டார்கள். They were also crying that my redeemer lives. பாருங்க, அந்த கதிரை ஒட்டி கொண்டிருந்தவே எத்தனை பேர் எழுதும் வரையில அந்த பிள்ளை ஒண்ணு முழங்கால இருந்தோன்னு டக்கண்டு விட்டுது. அது மாதிரி தான். Just like we saw in the skit, she was sitting on the chair, everyone tried to lift her up, she couldn't get up except by through prayer. என் மீட்பு உயிரோடு இருக்கிறார்ன்ற அந்த சத்தம் அந்த பட்டணத்தையே அதிர பண்ணினது. That voice saying my redeemer lives shook that nation. அந்த வார்த்தைகள் மூலம் பெரிய எழுப்புதல் அங்கே ரஷ்யாவில் உண்டானது. And there was a great revival through those words. So அப்போ அழிக்கும் வல்லமை கொண்ட சக்திகள் பல இந்த உலகத்திலே இருக்கு. There's many truths that is able to destroy. ஆனால் உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ளவர் ஒரே ஒருவர். But there's only one that has the power to resurrect. அழிக்கிறதுக்கு அமெரிக்கா அணுகுண்டை போடலாம், ரஷ்யா அணுகுண்டை போடலாம், நார்த் கொரியா அணுகுண்டை போடலாம், ஜப்பான் அணுகுண்டை போடலாம், அதெல்லாம் அழிக்கிறது. There's many different things that can destroy. ஆனால் உயிர்ப்பிக்கிறதுக்கு உள்ள ஒரே வல்லமை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒரே ஒருவர் தான். But there's only one resurrected God who has the resurrecting power. ஏனென்றால் அவர்தான் உயிரோடு எழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. But he is the resurrected Jesus Christ. இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார்? Why did he die? சிலர் பாருங்க, உங்க கடவுள் ஏன் செத்தார்? People might ask, why did your God have to die? சிலர் கேக்கே சொல்ல, நீ ஜாம இருக்க தான் செத்தார். He died so you didn't have to die. பயங்கரமான கேள்வி கேட்பார்கள். They ask questions. எதற்காக உயிரோடு எழுந்தார்? Why he was resurrected? கிறிஸ்து மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராக இருக்கும் பொருட்டுதான் for Jesus Christ to be the God of the dead and the living. மரித்து உயிர்த்தெழுந்தார். That's why he died and rose again. நான் சொல்லவில்லை. I didn't say that. வேதம் தெளிவா சொல்கிறது. The Bible says this. ரோமர் 14வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். Romans chapter 14 verse 9. இப்ப அந்த கேக்குற வைக்கு நீங்க சொல்ல கூடாது, ஏன் உங்களுடைய ஆண்டவர் செத்தார், ஏன் ஆண்டவர் உங்களுக்கு இந்த எழுத்தார், இதுக்கெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஞானத்துல சொல்லாமல் நீங்க வா வேதத்தை வாசி அப்படின்னு சொல்லி அவையை கொண்டே வாசிக்க விட வேணும். Therefore we can explain to people when they ask questions according to these words. கிறிஸ்து மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு. So that he might be the Lord of both the dead and the living. மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். Hallelujah. That's the reason why he died and returned to life. Amen. Amen. அப்போ தமது மூலமாய் தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்காக for those who come to him வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் he is always alive. That's why he receives our requests and prayers. அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று எபிரேயர் 7:25 சொல்கிறார். Hebrews 7:25 says he is able to save them as well. அப்போ மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. Therefore the dead the Christ that died is not dead again. அவர் யூதராஜ சிங்கமாக உயிர்த்தெழுந்தார். He is like the lion of Judah and rose again. அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் என்று மேலே உள்ள அந்த வசனம் சொல்கிறது. The Bible says that he is always living. Amen. Amen. அப்போ அந்த அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவரானபடியால் because he is always alive தைரியமாய் boldly அவர் மேலே நாங்கள் சார்ந்து கொள்ளலாம். We can lean on him. நம்முடைய முழு நம்பிக்கையையும் அவர் மேலே வைக்கலாம். We can put all our trust on him. அவர் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர் என்பது வல்லமை ரட்சி முடிச்சு வழிநடத்த வல்லவர் என்று வேதம் சொல்கிறது. The Bible says he is able to lead us to salvation. யோவான் 13:1 சொல்கிறது. John 13:1 says அவர் முடிவு பரியந்தமும் அன்பு வைத்தார். Amen. Amen. யோவான் 13:1 சொல்கிறது அவர் முடிவு பரியந்தமும் அன்பு வைத்தார். That he loved us in the whole world. அப்போ முடிவு பரியந்தம் நிலைநிறுத்துவார். And he will extend his love fully. இந்த தேவன் this God சங்கீதம் 48:14 சொல்கிறது. Psalms 48:14 says என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஆ
அவர்களுடைய தேவன் நம்முடைய தேவன். That this God is forever living. அவரை யார் யார் விசுவாசிக்கிறார்களோ, அவரை அவரை நம்புகிறார்களோ, அவரை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, சதா காலங்களில் நம்முடைய தேவன். For those who believe and those who accept and those who have Christ for themselves, he is living for them always. அப்படியே முடியல. Not only does it end there. மரண பரியந்தம் நம்மை நடத்துவர். He will lead us even to death. நாங்க வாழ்றதெல்லாம் சும்மா எல்லாரும் தான் வாழ்றோம். இந்த சாகிற நேரத்துல தான் பிரச்சனையே. It's easy to live, everyone lives. It's when the death comes when problems start. டக்குனு செத்து போகணும். You can die fast. 5-10 வருஷம் இழுவேன்னு. Maybe take 5 or 10 years. சீனியர்ஸ் ஹோம்ல இருப்பேனோ. Go in the seniors home. அப்படியே 10-15 வருஷம் இருந்தா என்ன செய்யறது? What do I do if I'm stuck like this for 10-15 years? மரணத்தை குறித்து தான் பயிரலுக்கு பிரச்சனையே. Many people have problems because of the death. ஆனால் but ஆண்டவர் சொல்றார், Jesus said, "உன்னை நான் மரண பரியந்தம் நடத்துவேன். That I will lead you till the end." பாருங்கள், சாத்ராக் மேசாக் ஆப்னேகோ கூட, we see சாத்ராக் மேசாக் and ஆப்னேகோ, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், the God that we worship, எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், that is able to deliver us, அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும், even in the midst of the fire, ராஜாவாகிய உம்முடைய கைக்கும், and from the hands of the king, நீக்கலாகி விடுவிப்பார் என்று முழங்கி சொன்னார்கள். They say how they shouted and said that they would be delivered. தானியேல் 3:17, Daniel 3:17, அவங்க சொல்லல, நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன், they didn't say the God that you worship, எங்களை தப்புவிப்பார் என்று சொன்னவரோ, will deliver us, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார் என்று தைரியமாய் சொல்ல வேண்டும். They boldly and say that our God that we worship will deliver us. இயேசு கிறிஸ்து ஏன் உயிர்த்தெழுந்தார்? Why did Jesus rise again? ஒவ்வொரு சொல்லுவார்கள் நல்லது. ஒவ்வொருதான் நீங்க என்னென்ன நச்சுக்கிறீங்களோ வச்சுக்கொள்ளுங்க. அவர் ஏன் உயிர்த்தெழுந்தார்? Why he was resurrected? பயப்படாதே. Do not fear. வெளிப்படுத்தல் முதலாவது அதிகாரம் 17:18 சொல்கிறது. Revelation chapter 1 verse 11 and 12. அவர் ஏன் உயிர்த்தெழுந்தார்? Why he was rose again. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 17:18 சொல்கிறது. Revelation 1:17-18. பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனால் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். Do not be afraid. I am the first and the last. I am the living one. I was dead and behold I am alive forever and I hold the keys of death and Hades. ஏன் உயிர்த்தெழுந்தார்? Why he was resurrected? பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். Do not be afraid. I am the first and the last. மரித்தேன், ஆனாலும் இதோ சதாகாலங்களும் உயிரோடு இருக்கிறேன். I am the living one. I was dead. Amen. Amen. நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகள் கோல்களை உடையவராய் இருக்கிறேன். And I hold the keys of death and Hades. Amen. அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினாலே, because Jesus Christ was resurrected, எல்லா பயத்தின் மேலும் நமக்கு விடுதலை உண்டு. There is deliverance from all fear. அந்த பயங்கள் இனி நம்மை ஆள முடியாது, அடிமைப்படுத்த முடியாது. This fear cannot overcome us. எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க அத்தனை பேரும் கரை ஆமென் சொல்லுங்க. Amen. Believe that. Amen. அங்கே யோபு 3வது அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது. Job chapter 3 verse 25 says, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தேன்னு அவர் சொல்றார். He says what he feared came to him. நீங்க என்னென்ன விதமா பயப்படுறீங்களோ அதெல்லாம் வந்துடும். Therefore whatever you are afraid of that will happen. பயப்பட கூடாது. Therefore don't be afraid. நீங்க என்னென்ன விதமா இது இப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ இது இப்படி போடுமோ இது இப்படி வந்துருமோ பிள்ளைகளை குறித்து வருங்காலத்தை குறித்து வாகனத்தை குறித்து வீட்டை குறித்து கணவனை குறித்து மனையை குறித்து ஏதாவது பயங்கள் இப்படி இப்படி நடந்துருமோன்னு நீங்க நினைச்சு கொண்டு வந்தா அப்படியே நடந்துடும். If you're thinking about things what will happen for this or that or the future then the things that you think of will happen. ஜோபுடைய வாழ்க்கையிலே பல துயரங்கள் பெயினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவருடைய பயம்தான். We see the fear of Job is of many reasons of why things happen to him. ஜோப் 3:25 சொல்லுகிறார். Job 3:25 he says, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. What I feared came to me. அவர் அப்படி இப்படி எல்லாம் நினைச்சிருக்கிறார். Therefore he thought of these things. பிள்ளைகள் எல்லாம் பார்ட்டி வைப்பார்கள். The children will give parties. புயல் வரும் பயந்தா தப்பிடுவோம் அது போவோம் ஆடு மாடு எல்லாம் செத்து போவோம் இப்படி எல்லாம் நினைச்சிட்டார். அற்ப விசுவாசிகளே,
you unbelievers, why are you afraid? Not even that, believers. He said, you have little faith, why are you afraid? And he arose and woke up and he calmed the sea. அதனால் எதை குறித்தும் பயப்படாமல் முழங்காலிருந்து அந்த நான் ராமனை பார்த்த மாதிரி இவெல்லாம் இல்லைன்னு நான் என் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன்னு அந்த பிள்ளை சொன்னோன்னு டக்கண்டு கதிரிலிருந்து ஆள் எழும்பின மாதிரி பயப்படாமல் ஆண்டவர்கிட்ட சொல்லிட வேணும் அப்போ உடனே மிகுந்த அமைதல் உண்டாகும் Therefore without any fear giving it to the hands of God he will make a peace and calmness அங்கே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை அறியாமல் without knowing Jesus was alive சீடர்கள் கூடியிருந்த இடத்திலே the place where the disciples were gathered யூதருக்கு பயந்ததினாலே because they were afraid of the Jews கதவெல்லாம் பூட்டி போட்டு பயத்தோடு இருக்கிறார்கள் they locked the doors and they were sitting in the room அங்க கதவு பூட்டப்பட்டிருக்கையில் even when the doors were locked உயிர்த்தெழுந்த இயேசு வந்து The resurrected Christ came in. நடுவிலே நின்று In the middle of them. என்ன சொன்னார்? What did he say? உங்களுக்கு சமாதானம். Peace be with you. யோவான் 20:19 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. John 20:19. பயந்திருக்கிறவை பார்த்து ஆண்டவர் வந்து நல்லது இப்படியே பயப்படுங்கன்னு சொன்னாரோ. Did he say continue to be afraid? கதவை பேண்டாப்பா பூட்டுனியல் நான் வராது திறந்து வச்சிருக்கானு சொன்னாரோ. Did he ask why did you lock the doors for me to come? கதவை பூட்டுனானே அவர் நேரா வந்துடுவார். வந்திறங்கி சொன்னார் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. Even if you lock the doors he still comes and says peace be with you. ஆனால் ஆன் கர்த்தரோ But the Lord உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவர் We see how he is resurrected and has life. மரித்த லாசருவை அங்கே மரித்த விதவையின் மகனை யவிருவின் மகளை உயிரோடு எழுப்பினார் We see how he raised Lazarus and Jairus's daughter and so on. அது மாத்திரமல்ல Not only that. ஜோவான் 11:26 சொல்லுகிறது John 11:26 says என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான் என்று வாக்கு பண்ணினார் And whoever lives and believes in me will never die. அப்ப இன்னைக்கு நாங்கள் நீங்க எல்லாம் அவரை விசுவாசித்து தான் வந்திருக்கோம். We believe and that's why we're gathered here. அவிசுவாசிகள் வரது வெல குறைவு. It's less that unbeliever comes. அப்படி அவிசுவாசிகள் ஏன் வருவார்கள் என்றால் Why they will come? ஒரு காணிக்கு போட்டு போவோம். To put some offering. வரதம் மாறிடும். My sickness will be healed. ஒரு காலியத்து போட்டு வருவோம். We'll just go to church and come. வேலை கிடைச்சிரும். I'll get a job. ஒரு காலியத்துக்கு போட்டு வருவோம். We'll go to church and come. ஒரு வீடு வாங்கலாம். I can have a home. இப்படி அவர்கள் பிச்சைக்காரர் மாதிரி தான் புரஜா Therefore they come to see God like this way. நீங்களும் நானும் பிச்சைக்காரர் மாதிரி ஆண்டவரை தேடவில்லை. We don't need to seek him like beggars. உங்களுக்கு இருக்கிற உறவு அப்பா பிள்ளை உறவு. We have a relationship as a father and son, a child. அவர் கேட்காமலே எல்லாம் தந்து கொண்டிருப்பார். Without asking he gives us. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். Raise your hands, amen. அதனாலே இயேசு கிறிஸ்து மரணத்தின் அதிபதியை That Jesus Christ overcame death தன்னுடைய மரணத்தினாலே வென்று overcame and won over death அவருடைய கரங்களில் இருந்து மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவு கோல்களை பிடுங்கினார் and he took out the keys of death ஆகவே therefore எந்த மரண பயமும் நம்மை நெருங்க முடியாது no fear of death can come to us சங்கீதம் 23:4 சொல்லுகிறது எல்லாரும் பாடமாக்கி சொல்லுவோம் அடிக்கடி we all know Psalms 23:4 says நடந்தாலும் பொல்லாப்புக்கு மரணத்தை ஜெயித்த கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்று தாவீது சொன்னது போல நானும் நீங்களும் சொல்ல வேண்டும் கிறிஸ்து மரித்தவர் அவர் எழுந்து இருக்கிறார் அவரே தன்னுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர் அவரே நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் our behalf. Romans 8:34 அப்படி சொல்லுகிறது. That's what Romans 8:34 says. Romans 8:34 சொல்லுகிறது. What Romans 8:34 says. கிறிஸ்துவே மரித்தவர். That he died. அவரே எழுந்தும் இருக்கிறவர். He rose again. அவரே தன்னுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர். And he lives on sits on the right hand of God. அவரே நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. And he's the one who prays on our behalf. Amen. Amen. அப்ப உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பரலோக மகிழ்ச்சிக்கு சென்றாலும் Therefore this resurrected God even though he has heavenly joy. நம்மை மறந்து தேவ ஆராதனையிலே மயங்கி பூமியை குறித்து அவர் நினையாமல் இல்லை He does not forget about us on this earth. அப்ப மார்க் 16:19 சொல்லுகிறது Mark 16:19 says அவர் உயிர்த்தெழுந்ததும் After he resurrected நேராக பிதாவுடைய வலது பார்சத்தில் போய் அமர்ந்தார் He went and sat on the right hand of God. எதற்காக போய் அமர்ந்தார் Why did he sit? நமக்காய் பரந்து பேசுவதற்காய் To speak on our behalf. நமக்காய் மன்றாடி வேண்டுதல் செய்வதற்காய் To pray on our behalf. அதற்காகவே இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் ஹalleluya This is
is why Jesus Christ is alive. Amen. அவர் தொடர்ந்து நமக்கு பரந்து பேசுவார். Therefore he will speak for us. நம்முடைய வலது பார்சத்திலே கிறிஸ்து பரந்து பேசி on the right hand of God he is speaking on our behalf. அந்த பரிசுத்த ஆவியாரை பூமிக்கு அனுப்பினார். He sent the Holy Spirit into this world. அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்மில் ஊற்றப்பட்டது. And the anointing of the Holy Spirit is poured upon us. அந்த அபிஷேகத்தினாலே through this anointing வெற்றியுள்ள வாழ்க்கையும் a victorious life கனிதருகிற வாழ்க்கையும் a fruitful life நிச்சயமாய் செய்ய முடியும். ஆமென். We must surely do. அப்போ உயிர்த்தெழுந்த ஆராதனையை கொண்டாடுகிறது நல்லது. It's good to celebrate on the resurrection Sunday. ஹப்பி ஈஸ்டர் ஒவ்வொருவரையும் வாழ்த்துறது எல்லாம் நல்லது. It's good to wish others happy Easter. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தது His resurrection எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் was for each one of us. நல்ல ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும். To live a victorious life. கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். To live a fruitful life. இயேசு ஏன் உயிரோடு எழுந்தார்? Why was Jesus rose again? ஏன் பிதாவுடைய வலது பார்சத்திலே அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டார்? Why was he taken to sit on the right side of God? அவர் மீண்டும் வரும்படியாகவே தான் இன்றைக்கு ஜீவிக்கிறார். He lives so that he can come again. யோபு 19:25லே நாங்க வாசித்தோம் முதல்லே. We read in Job 19:20. அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். That on the last days he will stand on this earth. சோ நானும் நீங்களும் Therefore you and I அங்கே கிறிஸ்துவினுடைய வருகை அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். We are waiting for his return. Amen. ஆமென். என்ன வாசப்படி சொல்லிட்டார்? என்ன பிள்ளை படிச்சு முடிக்கல, கல்யாணம் கொண்டு முடிக்கல, ஆவலை எதிர்பார்த்து இருக்கிறேன். அதான் கனவு ஆமென் சொல்றேன். That's why many people don't say amen. Amen. கிறிஸ்துவுடைய வருகையை குறித்து எல்லா அடையாளங்களும் நிறைவேறி விட்டது. The signs have been fulfilled of the return of Christ. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி விட்டன. The prophecies are fulfilled. உலகத்தின் முடிவிலே கடைசி நேரத்தில் வருவதை ஆவலோடு உலகமே எதிர்பார்க்கிறது. The world is waiting for his return. ஒருவருக்கு என்ன நடக்கிறது? எல்லாம் ஒரே டென்ஷன். There's tension. No one knows what's going to happen. நாடுகள் பயம், அங்கே தலைவர்கள் பயத்தோடு இருக்கிறார்கள், நாடுகள் பயத்தோடு இருக்கிறார்கள். நேற்று கடைசி அந்த நார்த் கொரியால இருந்து சைனாக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு ஃப்ளைட் போகிறது. There's so many flights going from North Korea to China. எட்டு எல்லா ஃப்ளைட்டையும் ரிட்டர்ன் பண்ணிட்டான் சைனா காரன். என்னடா இவன் நாள் அந்த 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 நார்த் கொரியாவின் நிறுவனவனுடைய 105th பிறந்த நாளண்டு இவன் ஏதோ ஒரு அணுகுண்ட பரிசோதனை செய்ய போறேன்னு சொல்லிட்டான் மகன்காரன் பேரன்காரன். We see how he said they're going to test the missile on their anniversary. அவன் பார்த்தான் அணுகுண்டு பரிசோதனை செய்த உடனே இவன் அமெரிக்கன் கொண்டே நாலு கப்பல நாலு பக்கம் நிப்பாட்டிக்கிறான், இவன் அடிக்க போறான் அவனுக்குன்னு சொல்லி. And the states are waiting there to hit them or attack them as well. சீனா காரன் எல்லா ஃப்ளைட்டையும் கடைசி ஃப்ளைட் கூட வரைஞ்சது போட்டான் அதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாலே. Therefore China took back all the planes back. எல்லா நாடுகளும் எல்லா தலைவர்களும் பயத்தோடு தான் இருக்கிறார்கள். Therefore every leader every nation is living in fear. அங்க பெரிய அவருடைய அந்த military அணிவகுப்பு எல்லாம் நடந்து military parade எல்லாம் நடந்துது. The military parade happened during that event. ஆனா எல்லாம் பயத்தோடு தான். But all in fear. நடக்கே கேவன் ட்ரம் அடிச்சாலும் அடிச்சிட்டுவான்னு சொல்லி பயத்தோடு தான் நடந்தார். They're walking in fear that Trump will hit them even while they're walking. அந்த சைனீஸ் foreign minister என்ன சொன்னார்? What did he say? இதில் ஒருவருமே வெல்ல மாட்டீங்கன்னு சொல்லி. That no one will win. நீங்களும் வெல்ல மாட்டீங்க, நாங்களும் வெல்ல மாட்டோம், கொரியனும் வெல்ல மாட்டான், ஒருதும் மட்டும் எனக்கு அவனுக்கு தெரியும் யார் வெல்லுவேன்னு சொல்லி. He said no one will win. இன்னைக்கு சைனாவில் நீங்கள் நினைக்க மாட்டீங்க, உலகத்திலேயே கூட சுவிசேஷம் பரவுறது சைனாவில் தான். In China is the place where the most gospel is being spread. அவ்வளவுக்கு அந்த வருகை அவ்வளவு கெதியாக இருக்கிறது. You see his return is coming even quicker. 1 Thessalonians 4:16 வசனம் சொல்கிறது. 1 Thessalonians 4:16 says. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். The voice of the archangel and the trumpet call of God and the death in Christ will rise first. அப்போ கிறிஸ்து வரும் பொழுது ஒரு பக்கத்திலே பிரேதக்குழியில் உள்ளவர்கள் and the Lord himself will come down for those who are in death. தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்டு உயிரோடு எழுந்திருப்பார்கள். They will hear the voice of God and they will rise. மறுபக்கத்திலே உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபம் ஆக்கப்பட்டு அவருக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படுவோம். And for those who are alive they will be transformed and taken to heaven. அப்ப அங்க சொல்லலாம் நாங்க இறந்தா பிறவே ஆமா என்ன மாதிரி நான் முந்தி போனால் நீ என் போகும்போதே அந்த சீட்டு காசு கட்டி முடிச்சு வைப்பா அல்லது நீ அங்கே அந்த காணி உறுதி அவர்களை கொடுத்தியோன்னு அங்கே கதைக்கலாமோ? Can we ask all these things there? சிலர் சொல்லுவார் நாங்கள் போய் அங்கே நேராக பார்ப்போம். இதெல்லாம் வேதத்தில் சொல்லி வேத புறம்பானது. This is against the Bible. People say we'll see everything there after. மறுரூபம் ஆக்கப்பட்டு தான் நடந்து கொள்ளப்படுவோம். We'll be transformed and then taken. ஒரு ஆமென் சொல்லி இல்லை. எசேக்கியேல் 37 அதிகாரத்திலே பாருங்கள், உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று திரள் சேனையாய் மாறினதை நீங்களும் நானும் அறிவோம். You and I know how the dead bones were rose again. பாருங்கள், உலர்ந்த எலும்புகளுக்கு தசை வந்து உயிர் வந்து திரளான சேனையாய் எழும்பி நிற்க முடியும் என்றால் If these dead bones were able to get life and join together and rise up. உயிரோடே இருக்கப்படுகிற நாங்கள் எழும்பி நிற்பது எடுத்துக் கொள்ளப்படுவது அதிக நிச்சயம் அல்லவோ? Isn't it sure that us as living beings will be taken? சாதாரணமா யோசிச்சு பாருங்கள்.
Just think regularly. எலும்பு கூட எலும்பி நின்றதென்றால் நாங்கள் எல்லாம் இருக்கு அவருடைய ஈஸியா போகலாம் தானே. Therefore, if a dead bone was rose again, how it's easy for us as well. ஆனபடியால் நாமும் உயிர்ப்பிக்கப்பட்டு தேவ சேனையாய் மாற வேண்டும். Therefore, we need to be resurrected and changed as the army of God. அங்கே ரோமர் 8:11 சொல்லுகிறது. Romans 8:11 says. வாசிப்போம். Let us read. அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் அப்படின்னு கேட்டோம் உங்களில் வாசமாயிருந்தால் If the spirit of him who raised Jesus from the dead is living in you வடிவா கட்டுக்கொள்ளும் அவர் இவரெல்லாம் எழும்பி போய் ஆண்டவரை சந்திச்சு அங்கே ஆண்டவரும் போறதில்லை அதாவது மருத்தோர உயிரோடு எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிறார் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிறார் He who raised Christ from the dead will also give you life to your mortal bodies தம்முடைய ஆவியினால் தம்முடைய ஆவியினாலே through his spirit சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் பெரிய ஒரு சத்தியம் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம் It is the greatest truth எல்லாரையும் அல்ல not everyone அதாவது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவியானவர் உங்களிலே என்னிலே இருந்தால் If the spirit of God that rose Christ from the dead if it's living within you அந்த கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே Through his spirit if he dwells in you அப்போ அவருடைய அந்த ஆவியங்களே இருந்தால் அந்த ஆவியானவராலே தான் And if his spirit dwells in us that spirit சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம் resurrect our life amen சாக கூட சாக போறோம் வியாதி சாக போறோம் விரதம் சாக போறோம் பிரச்சனை அவருடைய ஆவி இருந்தால் நிச்சயமாய் அவர் உயிர்ப்பிப்பார் no matter if his spirit is with us no matter what deathful situations it will resurrect amen amen இந்த கால வேளையிலே therefore this morning சந்தோஷமாய் உயிர்த்தெழுந்த ஞாயிறுல கூடி வந்திருக்கிறோம் we gather here joyfully on this easter sunday சந்தோஷம் இல்லாம ஒரு தரம் உயிர்த்தெழுந்த ஞாயிறுக்கு நீங்க வந்திருக்க மாட்டீங்க without any joy you would not have gathered here இந்த போன வெள்ளிக்கிழமை நாங்கள் தியானித்தோம் அந்த அரிமத்தியான யோசேப்பு we saw joseph of arimathea last friday அவன் இயேசு கிறிஸ்துவில் உள்ள அன்பை வெளிக்காட்டினான் he showed the love of jesus outwardly இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன் என்று சொல்லுவீர்களானால் you say today that you love jesus அந்த அன்பை this love உங்களில் மற்றவர்கள் காண வேண்டும் others must see this love of Christ வெளிக்காட்ட வேண்டும் it must be shown through you அதுக்காகவே கண்டு எல்லாம் போய் I love you னு சொல்லி கொண்டு திரச்சொல்லி நான் சொல்ல இல்ல therefore you don't have to go to everyone and say I love you வித்தியாசமா ஜீவன் பராக அப்படி சொல்லி கூட கூடாது therefore don't say like that they'll think differently உங்கள் வாழ்க்கையில நீங்கள் செய்யற காரியங்கள் your actions in your life நாளாந்த வாழ்க்கையில நீங்கள் நடத்துகிற நடைமுறைகள் the ways we walk in our daily life இவைகளிலே அந்த அன்பு வெளிப்பட வேண்டும் through that our love must be shown அங்க ரெண்டு neighbors கிட்ட சும்மா சின்ன சின்ன பிரச்சனை அங்க எங்க ரோட்ல in our street two neighbors have problems நேத்து அதுல ஒரு சீக்கார வந்து அவர் என்னோட காத்திருந்தவன் He waited for the kingdom of God அந்த நாட்களிலே ஒவ்வொரு ஜூதனும் தேவனுடைய ராஜ்
ராஜ்யம் வரவும் மேசியா வரவும் எதிர்பார்த்து தான் இருந்தார்கள். The Jewish people were waiting for the Messiah to come. மேசியா வருவார். The Messiah will come. ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து விடுவித்து deliver them from the Roman Empire. தன்னுடைய ராஜ்யத்தை ஆரம்பிப்பார். Start his own kingdom. என்று சொல்லி இந்த யூதர்கள் மேசியாவுக்காக காத்திருக்கிறார்கள். Therefore the Jewish were waiting for the Messiah. காரணம் என்ன? The reason. ரோம ஆட்சியை கவிழ்த்து விட்டு இயேசு ராஜாவாக அமர்வார் என்றுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. Their expectation is that he will overtake the Romans and he will live there. இந்த சீசர்களும் அப்படித்தான் எதிர்பார்த்தார்கள். This is what the disciples thought. ஆனால் இயேசு, but Jesus, அவர் என்ன சொன்னார்? இயேசு என்ன சொன்னார்? What did he say? என்னுடைய ராஜ்யம், என்னுடைய அரசாட்சி இந்த உலகத்துக்குரியதல்ல. My kingdom, my dwelling is not of this world. நான் அதாவது தான் பாவத்திலிருந்து மக்களை மீட்டெடுக்கும் மேசியாவாக வந்தபொழுது, that when he came to redeem people as a Messiah, அவர் ஏற்றுக்கொள்ளாமல் எல்லோரும் புறக்கணித்தார்கள். Everyone did not accept him, they were all against him. இந்த கபடுதான் போய் நீங்க என்ன சொல்லேக்கு அவ ஏற்றுக்கொள்ளமான நோ நாங்கள் அங்க அந்த என்ன வைரவருக்கு இது செய்யறோம், பிள்ளையாருக்கு இது செய்யறோம், முருகனுக்கு இது செய்யறோம், கிடாரி வெட்டுறோம் சொல்லி அவ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். Even today when we tell them things, they will not accept it, they will do their own. ஆனால் இந்த அமிர்த்தியா ஊரான யோசேப்பு, Joseph in the town of Arimathea, கனம்பருந்தி ஆலோசனைக்காரன், he was a council member, இயேசுவை மெசியாவாக ரட்சிக்க வந்தவராக ஏற்றுக்கொண்டதினாலே, because he accepted Christ as the Messiah to come, அவரை இவன் நேசித்து அவருக்கு சீடனானான். He loved Christ and he became his disciple. அவரை ஏற்றுக்கொண்டதினாலே, because he accepted, தன்னுடைய உள்ளத்திலே தேவராஜ்யத்தை அவன் அனுபவித்தான். He experienced the kingdom of God in his life. அந்த வெளிப்படியாக அவன் தன்னுடைய அன்பை காட்ட அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. There was a chance to show his love. எனக்கும் உங்களுக்கும் நிச்சயமாக சந்தர்ப்பம் கிடைக்கும். You and I for sure will receive a chance. அப்ப இயேசுவின் சரீரத்துக்கு மூன்றாம் நாள் காலையிலே சுகர்ந்த வர்க்கமுட அங்கே சில பெண்கள் வந்தார்கள். Some women came to meet at the tomb of Jesus. ஆனால் அவர்களுக்கோ, but for them, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நன்மை செய்கிற பாக்கியம் கிடைக்கவே இல்லை. They did not receive a blessing to do a good deed for Jesus. ஏன்? Why? Yes, who intended? Because Jesus was alive. Hallelujah. அதனாலே போவோம், நாங்கள் சாம்பிராணி குச்சி கொளுத்துவோம், அல்லது மழுகுதிரி கொளுத்துவோம், நாங்கள் அது செய்வோம், இது செய்வோம், நாங்கள் நிக்க கூடாது. அவர் போவோம், உயிர்த்தெழுந்துட்டார். Therefore we shouldn't think we can go and do all these things, he's resurrected before. அதனால தான் காலமே வெள்ளன காலனே போன மூன்று பெண்களுக்கும் அவருக்கு ஒரு செவையும் செய்ய முடியாம போச்சு. Therefore the women who went early, he was unable to do anything for them. இவர்களுக்கு இயேசுவின் சரீரத்துக்கு சுகந்த வர்க்கமிடும் பாக்கியம் கூட கிடைக்கவே இல்லை. They did not even receive the blessing to go do something for his body. எனவே தான் that's why இந்த அரிமத்திய this person அந்த பாக்கியவான் received that blessing. இந்த பாக்கியவானாய் நானும் நீங்களும் மாற வேண்டும். We must turn as this blessed being. அவருடைய ராஜ்யத்தை எங்கட உள்ளத்திலே நாங்கள் அனுபவிக்க வேண்டும். We must have the kingdom within our hearts. அங்கே இவன் அந்தரங்க சீடனாக இருந்தபடியால், because he was a hidden disciple, அநேக நேரத்திற்கெல்லாம் இவன் ஒரு பயந்தவன் கோழி என்று சொல்லி, maybe people might thought he was afraid. ஒரு வேலைக்காரியின் முன்பாக மறுதலித்த பேதுரு, Peter who went against a worker, அதன் பின்பு ஆலோசனை சங்கத்திலே in the council, தைரியமா சொல்றான், ஜீவாதிபதியை நீங்கள் தான் கொலை செய்தீர்கள். He boldly says that you are the one who killed. தைரியமா சொன்னானே, didn't he stand? அப்போ இயேசு கிறிஸ்துவின் மரணமும், therefore the death of Jesus, பரிசுத்த ஆவியானவரின் நிறைவும், the holy filling of the holy பேதுருவை பலப்படுத்தினது. It strengthened Peter. ஆமென். அதே போலத்தான் the same way இந்த அரிமத்தியாவினுடைய இந்த யோசேப்பும், Joseph of Arimathea, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே தைரியமடைந்து, through the boldness and the death of Christ, எல்லா சீடர்களும் இயேசு கிறிஸ்துவை கைவிட்டு ஓடிவிட்டார்கள். All the disciples ran away. உறவினர்கள் மற்றவர்கள் தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மட்டும், when the relatives and people were looking from afar, இவன் மட்டும் துணிந்து போய் பிலாத்துவிடத்தில் அவருடைய சரீரத்தை வாங்கி, this man boldly he went to Pilate and asked for the body, melliya thuppadinaale sutti, wrapped it in a linen cloth, oruvarum vekkapadada தனக்கென்று செதுக்கி வைத்திருந்த ஒரு கல்லறையிலே இவரை வைத்தானே. And he put him in a tomb that no one was in and that he made for himself. தனக்கென்று வைத்திருந்ததெல்லாம் தேவனுக்கென்று கொடுத்தானே. He gave everything that was for himself to the Lord. இவனா கோளை? Is he afraid? இவன்தான் உண்மையான தைரியசாலி. He was the one who is bold. அவன் ஒரு தைரியசாலி. ஏனென்றால், why he was bold? நானும் நீங்களும் இயேசுவை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் சந்தித்திருப்போம். ஆனால் if we meet Jesus in our hearts, இயேசுவின் அன்பு எங்களுடைய உள்ளத்திலே இருக்கும் என்றால்,
என்றால் if the love of Christ is in our hearts அந்த அது பயத்தை புறம்பே தள்ளி it will move fear away என்னை உங்களை தைரியசாலியாக்க வேண்டும் it will make us bold அப்பொழுதுதான் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பயப்படாமல் எங்கும் அறிவிக்கலாம் then we can share his word everywhere தைரியமாய் சுவிசேஷம் சொல்லலாம் we can boldly tell the gospel ஏனென்றால் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து விட்டார் because he died and was resurrected ஒருவருக்கும் நீங்க பயப்படாமலே ஆண்டவரை பற்றி வடிவாய் சொல்லலாம் you can tell without fear the gospel of Jesus if they listen or not ஒரு நாளைக்கு உங்களை தேடுவார் லோ முந்தி சொன்ன அந்த ஆள் காணவே இல்லையா அவர் கண்டா திரும்பாவது அந்த ட்ரக்ஸ் ஒன்றை தந்து அந்த ஆள் சொல்லுமே அந்த ஒரு எண்ணம் தேவன் ஏற்படுத்துவார் one day they'll get a thought from God that they will want to meet you again கால வேளையிலே this morning இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை உயிர்த்தெழுதலையும் தியானிக்கிற நானும் நீங்களும் for you and I who meditate on the death and resurrection of Christ இந்த அமிர்தியா காரணை இணைத்து பாருங்கள் when we put this Joseph together எவ்வளவு ஆச்சரியமான மாற்றம் how much of a difference பேதுருவிலே எவ்வளவு ஆச்சரியமான மாற்றம் how much a difference in Peter இந்த யோசேப்பிலே எவ்வளவு அதிசயமான மாற்றம் how much a difference in Joseph எனக்கும் உங்களுக்கும் for myself and you இந்த மாற்றம் வந்திருக்க வேண்டும் we must have this change வந்திருந்தால் கர்த்தர் உங்களை நிறைவே ஆசீர்வதிப்பார் if there is a change the Lord will bless you வந்திருக்காவிட்டால் இன்றைக்கு அது வர வேண்டும் if not then today must come இல்லாவிட்டால் வருடம் முழுதும் வாழ்நாள் முழுதும் ஆராதித்தாலும் வரவே வராது then it will never come to this whole year இந்த மாற்றம் இல்லை என்றால் if we don't have this change அழுது ஆண்டவரிடம் கேளுங்கள் we can cry and ask the Lord மன்றாடுங்கள் let us pray to him முழங்கால் படியுங்கள் go on your knees ஆண்டவரே lord உம்மை ஏற்றுக்கொள்ளவும் to accept you வெளிப்படையாய் தைரியமாய் அறிவிக்கவும் to boldly confess outwardly என்னையும் உயிர்ப்பித்த ஆண்டவரே உயிர்ப்பித்து பலப்படுத்தும் என்று கேட்டு பாருங்கள் that he will also resurrect us ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் the lord will do that உங்களை ஆசீர்வதிப்பார் he will bless you உங்களை சீடராக ஏற்றுக்கொள்ளுவார் receive you as his disciple ராஜ்யத்தில் உங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு and you have a portion in his kingdom கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம் raise your hands amen அந்த நிச்சயத்தோடு with that assurance எனக்கும் இந்த உயிர்த்தெழுதலின் பங்கு தேவை I need this resurrection எனக்கும் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தேவை I need this resurrected God எனக்கும் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரோட வல்லமை ஆளுகை செய்ய வேண்டும் That power needs to come in me அந்த நிச்சயத்தோடு எல்லாரும் நாங்கள் எழுந்திருப்போம் With that assurance let us stand together கர்த்தர் இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பாரா May the Lord bless his word கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் எங்கள் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யம் வழிநடத்தல் ஐக்கியமும் ஓடோடி வந்து நிற்கிற நீங்கள் நேசித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி ஆசீர்வதிப்பீரார் ஆமென் இருப்பவராக இருப்பவரே என்றும் மாறாத என் தெய்வமே